ஒரு கப் காஃபி குடித்தால் எல்லாம் சரியாகி விடும் என எத்தனை பேர் சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட இந்த கோபியின் வரலாற்றில் அடிமை வணிகத்தின் அடையாளமும் அரேபியர்களின் செல்வாக்கும் இருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். உலகத்தில் அதிகமாக குடிக்கப்படும் இரண்டாவது பானமாக கோபி இருக்கிறது. அதே போல் உலகத்தில் அதிகமாக வணிகம் செய்யப்படும் முதல் 100 பொருட்களில் கோபியும் ஒன்று. தரவுகளின்படி ஒரு வருடத்திற்கு 60 கிலோகிராம் எடையுள்ள 10.6 மில்லியன் கோபி பைகள் வணிகம் செய்யப்படுகின்றன. கோபியின் தமிழ் பெயர் குழம்பியாகும். கோபியின் பிறப்பிடம் எத்தியோப்பியா. எத்தியோப்பியா ஓராமா பழங்குடியினர் கோபி பழங்களை தமது கடவுள்களுக்கு படைத்து வந்ததுடன் அவர்களது சமூக மற்றும் சமய சடங்குகள் முழுவதிலும் புனிதமான ஒன்றாக கோபி பழங்களை அடையாளப்படுத்தி வந்துள்ளார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 8 நூற்றாண்டில் எத்தியோப்பியா பழங்குடியினரை அரேபியர்கள் அடிமைகளாக வைத்திருந்தனர். அதன் மூலம் அரேபியர்களுக்கு கோபி அறிமுகமானது. அடிமைகள் பருகிய பானம் என்பதால் அரேபியர்கள் ஆரம்பத்தில் அதன் பக்கம் நெருங்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதன் சுவை பிடித்து போக அரேபியர்களின் வழக்கமாக பானங்களில் ஒன்றாக கோபி மாறியது. அரேபியர்கள் மத்தியில் மது அருந்த தடை இருந்ததால் கோபி இலகுவில் பிரபல்யமான பானமாக மாறியது. முதன் முதலில் சவுதி அரேபியாவின் மக்கா நகரத்தில்தான் கோபி அருந்தும் கடைகள் உருவாக்கப்பட்டன. ஆங்கில வார்த்தையான காஃபி என்பது அரேபிய மொழி வார்த்தையான கஹவி என்பதிலிருந்துதான் பிறந்திருக்கின்றது. கஹவி எனும் வார்த்தை முதலில் வைனை குறிப்பதற்காகவே அரேபியாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பொருள் விரோதமாக்குதல் என்பதாகும். கோபி குடித்தால் தூக்கம் விரோதமாகும் என்பதால் கஹவி என்றும் அழைக்கப்பட்டது. மற்றும் ஒரு வரலாற்றில் எத்தியோப்பியாவின் கெஃபே நகரில் இருந்து கோபி விதைகள் வந்ததால் காலப்போக்கில் பெயர் மருவி காஃபி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஐரோப்பியாவில் கோபி பானத்திற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பிருந்தது. கோபியை சாத்தானின் பானம் என்று ஐரோப்பியர்கள் அழைத்தனர். ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கும் அரேபிய முஸ்லிம்களுக்கும் இடையில் இருந்த முரண்பாடுகளே இதற்கு காரணமாகும். கோபி கிறிஸ்தவத்திற்கு எதிரான பானம் அல்ல என பாப்பரசர் 8 கிளமன் தீர்ப்பு வழங்கியதன் பின்னர் ஐரோப்பியாவில் கோபி பிரபலியமானது. இது தவிர கோபி தொடர்பாக பல்வேறு மர்ம கதைகள், வரலாற்று புனைவுகள் என்பனவும் இருக்கின்றன. எத்தியோப்பியாவில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இடையர்கள் ஒரு நாள் தங்களது ஆடுகள் வழக்கத்திற்கு மாறான உற்சாகத்துடனும் இரவில் தூங்காமல் விழித்திருந்ததையும் கவனித்தனர். கோபி மரத்தின் இலைகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டதன் விளைவுதான் அதற்கு காரணம் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். பிரான்சில் இருந்து கோபி விதைகளை எடுத்து வந்து பிரேசிலில் பயிரிட விரும்பிய போர்த்துகேயர் அதற்காக அப்போதைய பிரான்ஸ் கவர்னரிடம் அனுமதி கோரிய போது அனுமதி மறுக்கப்பட்டது. போர்த்துகேய அதிகாரியான பிரான்சிஸ்கோ டி மெலோ என்பவரின் மீது காதல் வயப்பட்டிருந்த பிரான்ஸ் கவர்னரின் மனைவி பூங்கொத்து ஒன்றினுள் ரகசியமாக கோபி விதைகளை மறைத்து வைத்து கொடுத்துவிட அந்த விதைகளே இன்று பிரேசில் முழுவதும் பல்கி பெருகியுள்ளது என்று நம்பப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 16 நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து பபாபுடன் எனும் இஸ்லாமியர் மக்காவிற்கு புனித யாத்திரை சென்ற போது கோபி அருந்தும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் சுவையால் ஈர்க்கப்பட்டு அதன் விதைகளை இந்தியாவிற்குள் கொண்டு செல்ல முற்பட்டார். அரேபியர்களால் கோபி விதைகள் மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இதனால் தன்னுடைய நீண்ட தாடிக்குள் 7 கோபி விதைகளை மறைத்து வைத்து இந்தியாவிற்குள் அவர் கொண்டு வந்ததாகவும் அவற்றை கர்நாடகாவில் உள்ள சிட்மங்களூரில் பயிரிட்டு இந்தியா முழுவதிலும் பரவ வாய்ப்பு உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இன்றும் சிட்மங்களூரில் உள்ள மலைப்பகுதி பாபா புடன் கிரி என்றே அழைக்கப்படுகிறது. டச்சுக்காரர்கள் ஏமனிலிருந்து கோபி விதைகளை கடத்தி வந்து அதை இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளில் விதைத்தனர். ஜாவா கோபி தோட்டங்களில் அடிமைகளாக வேலை செய்வோருக்கு கோபி அருந்த தடை இருந்தது. இதனால் புணுகு பூனைகள் கோபி பழங்களை உண்டபின் இடும் கழிவுகளில் உள்ள கோபி விதைகளை எடுத்து கழுவி அதனை பானமாக அருந்தினர். இதுவே பிரபல்யமான லுபாக் காஃபி ஆகும். இதிலும் யானைகளை கோபி பழங்களை உண்ண வைத்துவிட்டு அதன் கழிவிலிருந்து உருவாகும் பிளாக் இவாரி காஃபி கோபி தான் இன்றளவிலும் விலை கூடிய கோபியாகும். இதன் விலை இலங்கை ரூபாவின் படி கிட்டத்தட்ட 490,000 ஆகும். தற்போது உலகில் 40% கோபி தேவையை பிரேசில் பூர்த்தி செய்கின்றது. ஆசியாவில் இந்தோனேஷியா தான் அதிக கோபியை உற்பத்தி செய்கின்றது.